கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, வேதத்திலே கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்றெல்லாம் வேதத்திலே அநேக இடங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதிலே பக்தன் தாவீது சொல்கிறார், சங்கீத 138:7 வசனத்தில், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலே துன்பம், துன்பத்தின் நடுவில் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு விரோதமாக அவர் தமது கரத்தை நீட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து இரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் என்று நாம் வாசித்தோம். அந்த வலதுகரத்திலிருந்து அந்த இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரத்திலே வல்லமை உண்டு, கர்த்தருடைய கரத்திலே சத்துவம் உண்டு. அந்த சத்துவத்தின் வல்லமை, அந்த கரத்தின் மகிமை, ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த கரத்தின் மகிமை, அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கும் அந்த கரத்திலிருந்து அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பை கொடுப்பதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமையினாலே நாம் இரட்சிக்கப்படுகிறோம். துன்பத்தின் நடுவில் இரட்சிப்பு, சத்துருக்களின் நடுவில் இரட்சிப்பு, அவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய இரட்சிப்பு, அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். துன்பமா, தொல்லையா, கவலையா, கஷ்டமா, நஷ்டமா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி யார் யார் காணப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்சிப்பை கொடுப்பீராக. நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.